ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுங்க. இந்த உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு வெள்ளரி பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த வெள்ளரி பழத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அளவு மட்டும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 3-4 டம்ளர் அளவு தான் ஜூஸ் தேவை அப்படின்றதுனால கொஞ்சம் அளவு மட்டுமே கட் பண்ணுறேன். இது கூட நம்ம பாலும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த சைஸில் இருந்தால் போதும். இந்த வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்துருச்சு. கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற மேல் தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்றதுனால தோல் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பட் பழம் கொஞ்சம் பழுக்காமல் இருந்தது அப்படின்னா சீவி தான் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ் சேர்த்துமே சாப்பிட்லாம், இருந்தாலும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச வெள்ளரி பழத்துலேருந்து அதனோட மேல் தோல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஜூஸ் போடுறதுக்காக எடுத்து வச்ச எல்லா பழமும் இது போலவே கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த தோல் சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் அளவு பால் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் என்ன சர்க்கரை தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இது கூட பால் சேர்த்துருக்கேன். அது போலவே பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, வெள்ளரி பழம் ஜூஸ்க்கு வந்து சேர்க்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் ஜூஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சில்லுன்னு வேணும்னா இது கூட ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் போடவே இல்லைங்க. இப்போ அடிச்சிட்ருக்கிற வெயிலுக்கு உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சீசனல் ஃப்ரூட் தான். இது நம்ம கிடைக்கும் போது அவைல் பண்ணிக்கணும் இல்லைங்களா. இதை ஜூஸாக குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையில் சேர்த்தும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தும் சாப்பிட்லாம், நார்மலாக இல்லைனா அஸ்கா சர்க்கரை சேர்த்தும் சாப்பிட்லாம். இப்போ இது பாருங்கள், கட் பண்ணும்போதே நல்லா பழுத்திருக்கனால இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஜூஸ் போடும்போதே காமிச்சேன். கடகடன்னு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி சர்க்கரை சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான ஜூஸ், தென் வெள்ளரி பழம் ஸ்லைசஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சம்மர் டைமில் இந்த வெள்ளரி பழத்தை வீக்லி 2-3 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஒரு சில சப்ஸ்கிரைபர் சம்மர் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்து சம்மர் ரெசிபீஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.